இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிங்கவரத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ அரங்கநாதர் ஆலயத்தில் உள்ள அரங்கநாதரை தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளாக பார்க்கணும் கோவில்களை பற்றி போடணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் போட முடியல. இப்போ தான் எனக்கு அதுக்கான நேரம் கூடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவருடைய அருளால் அவரை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அரங்கநாதர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து பல்லவர் காலகட்டத்தில் கோவில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, ஓகே, மீதி தகவல்களை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அண்ணங்கிட்ட கேட்டோம், நேராக போங்கப்பா அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருந்தோம். கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னுடைய கண்ணுக்கு மழை தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் நம்ம ஸ்டாப் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தோம் நெட்டு. ஓகே, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனோம். என்ன விஷயம் போட்டிருக்காங்க பார்க்கலான்னு சொல்லிவிட்டு. தமிழ்நாடு அரசு இந்து அறநிலையத்துறை ஸ்ரீ அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் அர்ச்சகர் நம்பர்லாம் போட்டிருக்காங்க. டைமிங்ஸ் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். காலையில் 7 to 12, ஈவினிங்கில் 4 to 7 o'clock வரைக்கும் கோவில் நிர்வாகம் காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம். நமக்கு வந்து சாமி கும்பிடணும், இஷ்யூஸ் எதாவது வருது அப்படின்னாக்கா டைமிங்லாம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஓகே, அடுத்த கட்டம் பார்த்தா படிக்கட்டுகள் இருக்குது. இது வந்து செங்குத்தான மாதிரி இருக்குங்க, மற்ற இடங்கள் இருக்க மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் செங்குத்தான பகுதியாக இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேலே போகலாம். அடுத்தது மொத்தம் வந்து இது 150 படிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 5 நிலைகளை கொண்ட அழகிய ராஜகோபுரத்தை காணலாம். ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் சந்ததி கொண்டருளும் அருள்மிகு வரதராஜர் பெருமாளை தரிசிக்கலாம். அவரை வழிபட்டு வலப்புறமாக சென்றால் சுனை ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது இதுக்கு பார்த்தோம் என்ன மணல் மூட்டைகளாக போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. போன வருஷம் நடந்த மழை அதிகமாக பெஞ்சி கரைஞ்சி விழுந்திருக்கு. காங்க்ரீட் போட்டிருந்ததே இடிஞ்சு விழுந்திருக்குங்க, அதனால் மணல் மூட்டைகளை போட்டு வச்சுருக்காங்க. சரி ஓகேப்பா, மீதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். கோவிலுக்கு உள்ளே போனால் வந்து கல்லால் செய்யப்பட்ட குடைவரை கோவில். சரிங்களா, குடைவரை கோவில்னால் முழுக்க முழுக்க கல்லுக்குள்ளே குடைஞ்சி செஞ்சுருப்பாங்க, அது மாதிரி செய்யப்பட்ட ஒரு கோவில் தாங்க. சரிங்களா, அங்கே போர்டை பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் சன்னதி. இது வந்து ஒரு உபயதாரர் வந்து பேனர் வச்சுருக்காங்க, அது கீழே கொஞ்சம் ஜூம் பண்ணினா தெரியும். சரி ஓகே, அடுத்தது கோவில் வந்து பூட்டப்பட்டிருக்கு. இந்த வரதராஜ பெருமாளோட கோவில் வந்து எல்லா நேரமும் திறந்து வச்சுருக்க மாட்டாங்க, நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம், இல்லைனா ஈவினிங் டைமில் வந்தால் கொஞ்சம் பார்த்துருக்க முடியும், கொஞ்சம் நடுவில் வந்ததெல்லாம் ஃபுல்லாக பார்க்க முடியல. அப்புறம் குரங்குகள்லாம் ஜாலியாக விளையாடிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்தோம்னா இந்த குரங்குகள் இருக்க இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்கும். அப்புறம் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் மீதி எல்லாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உள்ளே போனோம். அடுத்த கட்டமாக உள்ள கோவில் சுத்தம் பண்ணி சாமி வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. அதனால் நம்ம உள்ளே வந்து வீடியோ எடுக்கலை. வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து யோசிச்சு தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். கேமரா எடுக்கக்கூடாது, நீங்கள் போர்டு வைக்கலை, அதனால தான் எடுத்துருக்கோம். யாரும் கமெண்ட்டுக்குள்ளே வந்து திட்டாதீங்க, என்ன கோவிலுக்குள்ளே வீடியோ எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. அடுத்ததான் இவ்வளோதான் எங்களால் காமிக்க முடிஞ்சது. சாமியை வந்து இரட்டாக இருக்குது பார்த்தீங்களா, கருவறை. சரின்னு சொல்லிட்டு அடுத்தது சொர்க்கவாசல் இருக்குதுன்னு சொன்னாங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பின்னாடி யாரை கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, யாரும் இல்லை. சரி ஓகே, அவங்க நேராக போகலாம். அடுத்த கட்டம் போனாக்கா இதுதான் சொர்க்கவாசலினுடைய நம்ம உள் பக்கம் இருக்கும், வெளியே அந்தாண்ட போய் பார்த்தா தான் நமக்கு அந்த போட் தெரியும். இது வந்து அந்த சொர்க்கவாசல் மண்டபம்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சரி ஓகே. இங்கேருந்து பார்த்தா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தா இயற்கையான ஒரு சூழ்நிலை நல்லா ரொம்ப அற்புதமாக பிரம்மாண்டமாக இருக்குங்க, நல்லா இயற்கையாக இருக்குது. இது ஏன் அந்த கட்டை போட்டிருக்காங்கன்னா, நான் கீழே ஒரு மாதிரி சொன்னேன் பார்த்தீங்களா, மழை பெஞ்சு இடிஞ்சு போயிட்டு சொல்கிற இந்த இடம் தான் அது, சுற்றி கட்டை போட்டிருக்காங்க. ஓகே, கோவிலுடைய கோபுரத்தை பற்றி சொல்லியிருப்பேன், அந்த கல்லுக்கு மேலே கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் கல்லால் செய்யப்பட்டது, கல்லால் குடைச்சதெல்லாம் மணர் காலத்தில் பண்ணது. சரிங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சைட்டில் ஏதாவது போய் இன்னும் கொஞ்சம் வியூ எடுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இங்கே ஒரு சாமி இருக்குது, கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் சொல்லிட்டு நல்லா ஜூம் பண்ணி எடுத்து காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, சாமி தெரியுதுங்களா, சூரிய வெளிச்சத்தினால் நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் அழகாக தெரியுது. உள்ளே இருக்கக்கூடிய கருவறை வந்து இருட்டாக இருக்க காரணத்தில் நமக்கு சரியாக தெரிய வரப்படலை. ஓகே, நான் சொர்க்கவாசல்னு முன்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா,
இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காண்பிக்கப்படும். அவருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த சொர்க்க வாசல். நம்ம ஆல்ரெடி உள்ளேருந்து தான் வந்தோம். அப்புறம் வந்து இது என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அந்த கோவில் மேலே வர்றதுக்கு கார் வர்றதுக்கே வழி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பாதை வந்து, சரிங்களா? சரி, ஓகே, முடிஞ்சிருச்சு சொர்க்கம் வாசல். திரும்ப ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே இடத்துக்கு திரும்ப போகிறோம். இது அதுக்கான மண்டபம் ஒன்று. ஓகேங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். அடுத்தது வந்து வாட்டர் டேங்க், 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். புதுசாக வந்துருக்கக்கூடிய வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கன் தட்டுங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலராக